வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டாக்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறீங்க. ஒரு புது விதமான ஒரு ப்ரீட் தாங்க கொண்டு வந்திருக்கோம். சார் நம்ம கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி ப்ரீட் வச்சுருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. என்னுடைய நேம் வந்து லோகநாதனுங்க. நான் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் சோம்னூர் பல்லவாளைங்கிற ஏரியாவில் இந்த கேனல் அமைஞ்சிருக்கு. நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு ப்ரீடு மட்டும்தான், புள்ளிகுட்டா அப்படிங்கிற ப்ரீட் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். புள்ளிகுட்டா, இந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமாங்க, இது புள்ளிகுத்தா அப்படிங்கறது வந்து நார்த்தினுடைய இந்த இது. புள்ளி அப்படின்னா சுருக்கம், குத்தா அப்படிங்கறது நாயின் அர்த்தம். இது வந்து மெயினா வந்து அங்க ஃபைட்டிங் லைனேஜ்க்காக வச்சிருக்காங்க. பஞ்சாப் ஹரியானா அந்த ஏரியாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படி சண்டை வந்து சேவல் சண்டை இருக்கோ அந்த மாதிரி வந்து ஃபைட்டிங் வந்து டாக் ஃபைட்டிங் தான். புள்ளிகுட்டா பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் ப்ரீடு, ஒரு நாட்டினுடைய ரகம். அதனால வந்து உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப மெயின்டெனன்ஸே கிடையாது. இதுக்கு வந்து நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணோம், அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கறதுலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ரொம்ப இது நம்ம வீட்டில் வச்சு நார்மலா எப்படி நாட்டு நாய் வளர்த்துறோமோ அந்த மாதிரியே வளர்த்தலாம். இதனுடைய குணமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்சிங் டெண்டன்சி இருக்கும், பட் அது வந்து நம்ம ஹேபிட் அப்படிம்போ அதை வந்து நம்ம வளர்த்துற முறையில தான் அது அமையும். நம்ம எப்படி வளர்த்துறோமோ அப்படிதான் அப்படிதான் இருக்குங்க. புதுசா சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துங்க, சரிங்க, முல்தானி லைனேஜ். முல்தானி லைனேஜ் மேலுங்க. சரிங்க. ஃபீமேல் வந்து டைகர் டூ, தாரானுடைய குட்டிங்க. சரிங்கண்ணா. இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் குட்டி, ஒயிட் கலர். 35 நாள் ஆச்சுங்க. ஓ, போட்டு 35 நாள். ஆமாங்க, 35 நாள் குட்டிங்க. சரிங்கண்ணா. நம்ம கிட்ட வந்து மொத்தம் 9 குட்டி போட்டுச்சுங்க. சரிங்கண்ணா. மொத்தம் வந்து 7 மேல், 2 ஃபீமேல். ஓஹோ, 9 குட்டி இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. மக்களோட எப்படிங்கண்ணா இருக்கும்? மக்கள் கூட எல்லாமே இன்ட்ரேட் ஆகி ரொம்ப அன்னுனியமாக தான் இருக்குங்க. நாய் கடிக்கிறது இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இதாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது. குழந்தை கூட எல்லாமே அட்ராக்சர் ஆயிரும். ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்லி, மொத்தம் ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, ஹைட் எல்லாம் எவ்வளோங்கண்ணா வரும்? அண்ணா ஹைட் வந்து மேல் 35 அந்த ரேஞ்ச் வரும், 35-36 ப்ளஸ் வரும். சரிங்கண்ணா. ஃபீமேல் 32 ப்ளஸ் தான் வரும். ஓ, இப்போ மேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற முல்தானி லைனேஜ் அந்த ராக்கியினுடைய மேல் வந்துங்க. சரிங்க. 35 இன்ச் ஹைட்டு, 100 ப்ளஸ் வெயிட்டுங்க. ஓ, 100 கிலோ? 100 கிலோவுக்கு மேலே தான் இருப்பாப்ல. மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? அண்ணா மெயின்டெனன்ஸுங்கிறதுலாம் எதுவுமே இல்லைண்ணா. இது வந்து நேட்டிவ் ப்ரீடு மாதிரி. ஓ, எந்த ஒரு டிசீஸ் வர்றதோ அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை வந்து ரொம்ப நாட்டு நாய் மாதிரியே வச்சு வளர்த்தலாம். இதுக்கு ஒன்றே ஒன்றுனா ஃபுட்டு கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், அதே மாதிரி ஸ்பேஸ் கொஞ்சம் வேணும். ஓ, இட வசதி வேணும். இட வசதி கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லது. ஆடப்பாட வச்சுருந்தா தான் அந்த நாய் வந்து நல்லா க்ரோத் வரும். இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ஃபுல் பிளாக் மேல், அழகாக இருக்கு, ஹெவி சைஸுங்க. சரிங்கண்ணா. இது ஸ்டார்டிங் இப்போ பார்க்கும்போதே நல்லா இதாக நல்லா ஹெவியாக இருக்குங்க. ரொம்ப ஹெவி. எல்லா குட்டியுமே மோஸ்ட்லி ஹெவிங்க நம்மகிட்ட வர்றது எல்லாமே. இது எத்தனை மாசங்க ஆச்சு போட்டு? இது 35 நாள் தான். 35 நாள் தான் ஆச்சு. இது ஃபீமேலா மேலுங்களா? இது மேலுங்க. இது மேல், பிளாக் கலர் மேல், ஃபுல் பிளாக்ங்க. ஓ, காலெல்லாம் பாருங்க. ஆமாங்க. ஆள் யாராவது காம்பவுண்டுக்குள்ளே வந்தாவே பயந்துடணும் அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாங்க. ஓகே, இது ப்ரௌன் கலருங்க. சரிங்கண்ணா. மேல் இப்போ இது மேலுங்களா? ஆமாம், மவுத் மட்டும் பிளாக். ஓ, ஓகே. மற்றபடி எல்லாமே இது லென்த் அதிகம். சரிங்கண்ணா. நல்ல ஹைட் வருங்க இந்த மேல். சோ சேம் எல்லா குட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லீங்களா? ஆமாங்கண்ணா, ஆமாங்க. இது கலர் தான் டிஃபரன்ஸ். நாம குடுக்குறது தானங்கண்ணா? ஆமாங்கண்ணா. ஓ, நாம எப்படி ஜீன் வேற, ஹாபிட் வேற. ஓ, நாம எப்படி ட்ரெயின் பண்றோமோ அந்த மாதிரி வருங்க. ஓகே. இது பிரிண்டல் கலருங்க, பிளாக் பிரிண்டல்னு சொல்லுவாங்க. பிளாக் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் சரிங்க, பிரவுன் கம்மியாகவும் இருக்கிறனால இது பிரிண்டல் கலருங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி மூவிங் கலர்னா இந்த கலர் தான். ஓகே, எல்லோரும் விரும்பி எடுக்கிறது இந்த கலர் தானுங்க. கண்டிப்பாக. இங்கே பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஆமாங்க, அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து மேலுங்க. ஓ, இது மேல 35 நாள். இது ப்ரைஸ் வந்து 35 ரூபாய்ங்க. 35 ரூபா மேல். ஆமாங்க. ஓகேங்க. இப்போ அடல்ட் வேணும்னு சொல்லி சிலர் வந்து கூப்பிடுவாங்க, பிரீடர்கள்லாம் கூப்பிடுவாங்கன்னா நம்ம கிட்ட ஏதோ அடல்ட் இருந்தாலும் கொடுப்போம். வெளியே யாராச்சும் நம்ம நண்பர்கள் இல்லை வாங்கிட்டு போனவே ரிட்டர்ன் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓ, ரிட்டர்னும் கூட வாங்கிக்குவீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. நம்மளுடைய பிரீடர் ரிட்டர்ன் வருது அப்படின்னா அதை நம்ம வாங்கி சரிங்கண்ணா நல்ல ஆளுகளுக்கு வளர்த்துறவியலுக்கு பார்த்து கொடுத்துருவோம்ங்க. ஓ, ஓகே, ஓகே. அண்ணா அடல்ட் டாக் எத்தனைங்கண்ணா இருக்கு நம்ம கிட்ட? பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 மேலுங்க. சரிங்கண்ணா. 9 ஃபீமேல், மொத்தம் 11 அடல்ட் வச்சிருக்கேன். 11 அடல்ட். ஆமாங்க. இதனுடைய நேம் வந்து தாராங்க. இப்போ லிட்டர்மெண்ட் கொடுத்துருக்கறதே இவதா கொடுத்துருக்குறாப்ல. ஓ, டைகர் 2னுடைய டைரக்ட் டாட்டர் லைனேஜுங்க. மொத்தம் வந்து 9 பப்பி கொடுத்துருக்கு. அண்ணா இவ பேர் வந்து நிக்கிங்க. ஓ, நிக்கி. ஓகே. பீம் அப்படிங்கிற ஒரு லைனேஜினுடைய டாட்டர். ஓ, ஓகே. ஓகேங்களா. இவ தான் பிளாக் பிரிண்டல். இவளுடைய கலர் வந்து பிளாக் பிரிண்டல்ங்க. ரொம்ப ஆக்டிவான டாக், இருக்கிறதுலே வந்து ரொம்ப அக்ரெசிவான டாக்ங்க கூட இதுதான். இதெல்லாம் எப்படி என்ன பிரைஸ் வரும் அண்ணா? இது வந்து நம்ம சேலுக்கு இல்லைன்னா நம்ம குட்டியை வாங்கி வளர்த்துனது. ஓ, அப்படிங்களா? ஆமாங்க. ஓகே, இது குட்டி போட்டாலும் கரெக்டுங்களா? இது இது வந்து குட்டி ஒன்றும் இது வரைக்கும் இல்லைன்னா இப்போ செகண்ட் ஹீட் வந்துடும். சரிங்கண்ணா. இன்னொரு 2 மாசத்துல இது வந்து குட்டி கிடைக்கும். கலர் பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும்னா ஒரு 5 ரூபா முன்ன பின்னா மாறி வருங்க. ஓகேங்கண்ணா. இது பிரீடோட பேர் என்னங்கண்ணா?
அண்ணா வந்து புள்ளி குட்டாங்க புள்ளி குட்டா புள்ளி குட்டா மலையாள பேர் மாதிரியே இருக்கீங்க அண்ணா இல்ல அண்ணா புள்ளி அப்படிங்கறது வந்து சுருக்கம் புத்தாங்கிறது நாய் ஓகே இது வந்து ஹிந்தியினுடைய வேடுங்க அப்படிங்களா நார்த்ல வந்து பஞ்சாப் ஹரியானாவுல தான் இது அதிகமா இருக்குதுனா ஓ ஓ இப்ப நம்ம இதுல வந்து எப்படி கோழி சண்டைங்க அங்க வந்து இது நாய் சண்டைக்காக வச்சிருக்கிறேன் ஓ அப்படிங்களா ஓகே ஆனா வீட்டுல நம்ம பழக்கறத பொறுத்து தான் ஆமாங்க ஓகே இது சைஸ் ஹியூஜ் சைஸ் தான் இதனுடைய பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஓ ஒரு தோட்டத்துக்கு எல்லாம் வளர்த்தணும் அப்படின்னா கோடத்துக்கு காவலுக்கு இது சரியான நல்ல ஒரு இது குவாலிட்டி ஓகே இதனுடைய பேர் ராக்கினா போன லிட்டர்மெண்ட்னுடைய பப்பினா சரிங்க இது வந்து 4.5 மாசம் முடிஞ்சது அஞ்சாவது மாசம் நடந்து என்ன சொல்றீங்க 5 மாசம் குட்டி ஆமாங்க ஆமாங்க இப்ப சொல்ற இருக்கு ஆமாங்கண்ணா ஓகே இது முழு வளர்ச்சியே பாத்தீங்கன்னா 1 இயர்ல கம்ப்ளீட் ஆயிடும் ஓ அப்படிங்களா ஆமாங்க ஒரு வருஷத்துலயே ஒரு 3 அடி வரைக்கும் ஒரு வருஷத்துல வந்து உங்களுக்கு 3 அடி வந்துரும் ஹைட் ஓ இங்க பாருங்க சரியான ஹைட்ங்க ஆமாங்க பாருங்க 5 மாசம் குட்டினா நம்பவே முடியல பாருங்க எத்த சொல்ற இருக்குன்னு ஆனா பிரைஸ் மேல் 35 ஃபெமில 25 ஆமாங்க இது வந்து நம்ம நமக்காக வச்சிருக்கிற ஒரு குட்டி ஓ ஓ ஓ இது கலர் வந்து பிரிண்டல் காலில் பார்த்தீங்கன்னா நாலுமே சாக்ஸ் மாதிரி பேட்ச் இது இருக்கும் மார்க்கிங்கு சரிங்கண்ணா வால்லையும் பார்த்தீங்கன்னா நுனியும் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் ஓகே இந்த மாதிரி கலர் வந்து அருமையான கலர் பிரிண்டல் கலர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிரிண்டல் ஏன்னா துருத்துருன்னு இருக்குது பாருங்க ஓகே பாருங்க எவ்வளோ அழகாக விளையாடுதுன்னு பாருங்க ஓகேங்க ஆனால் இது பேரில் வந்து லக்கிங்க ரொம்ப அலாட்டான டாக்கு ஓ கடிக்குமாங்கண்ணா கடிக்காது ஓகே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஓகே இது மேலே ஃபீமேலாங்கண்ணா இது ஃபீமேல்னா ஓ இது வந்து இந்தியன் சாம்பியன் ஜாக்னுடைய லைனேஜ் டைரக்ட் டாட்டர் ஓஹோ நம்ம வந்து மெயின் லைன் நாய்களை பொறுத்தளவுக்கு டாகில் பொறுத்தளவுக்கு லைனேஜ் தான் மெயின்னா கண்டிப்பாக அந்த லைனேஜ் ஒவ்வொரு லைனேஜ் வச்சுருக்கோம் மேல் ஒரு லைனேஜ் ஃபீமேல் எல்லாமே ஒவ்வொரு லைனேஜில் வாங்கி வச்சுருக்கோம் ஓகேங்கண்ணா இது வந்து பியூர் ஒயிட் இல்லைங்க பியூர் ஒயிட் வித் டா லைட்டாக ப்ரௌன் டா பேட்சஸ் அந்த மாதிரி காலையில் வரும் ஓகே பாருங்க எவ்வளோ துருத்துருன்னு இருக்கு பாருங்க ஆனால் இதுவுமே வளர்ச்சி அந்த 3 அடி தான் இல்லைங்களா ஆமாங்க இது ஒரு வருஷத்தில் வளரும் ஃபீமேல் எப்பவுமே வந்து மேலே விட ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கம்மியாக தான் இருக்கும் ஓ ஓ எல்லா பிரீட்லேயுமே ஓகே மேல் தான் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும் ஆனால் இவ பேர் ரோசி பிளாக் கலரில் இருக்கிற ரோசி சரிங்கண்ணா பிரிண்டல் கலரில் இருக்கிறது கௌசிங்க கௌசி இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ஆட்டா ஓ எப்பவுமே ஒன்னாவே தான் இருப்பாங்க ஆனா வேற லைனேஜ் தான் சரிங்க பட் எப்பவுமே ஒன்னாவே தான் இருப்பாங்க இவ பேர் ரோசி இவ பேர் ரோசிங்க இவ பேர் கௌசி ஓகே பேர் யாருங்கண்ணா வச்சா ஆனால் பேர் பொடிச்சு அப்பாயங்க வைக்கிறது நல்லா தான் வச்சிருக்கேங்க நம்ம கிட்ட வந்து கேட்குற கஸ்டமர்ஸ் வந்து எல்லா கலருமே வேணுங்கிறக்காகத்தான் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஓகே ஒயிட்டு ஆனால் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பெருசாலுமே பார்த்தீங்கன்னா நான் புதுசாக தான் வந்திருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா அழகாக பழகுது பாருங்க நம்ம ட்ரெயின் பண்ணுறதுல தான் இருக்கு இல்லைங்களா ஆமாண்ணா நம்ம வச்சிருக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்கணும் யார் வந்தாலும் கூட்டிகிட்டு வந்து காட்டணும் அப்படி வச்சிருந்தா தான் நம்ம வந்து அது ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க நம்ம எந்த நேரம் கட்டி போட்டிருந்தோ அதை ரொம்ப ஹார்ஷாக வச்சுருந்தோம்னா அது அதனுடைய ஹேபிட் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதுலேயுமே குட்டி இருக்கு இல்லைங்களா ஆமாங்கண்ணா குட்டி போன லிட்டர்மெண்ட் கொடுத்ததுன்னா இப்போ இது ஹீட்டில் இருக்கு இது மேட் பண்ணியிருக்கோம் இது மேட் பண்ணி வச்சுருக்கோம் மேட் பண்ணி ஒரு 15 நாள் ஆகுதுங்க இது இப்போ ஹீட்டில் இருக்கு நேம் வந்து ராக்ஸினா ராக்ஸி இது வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டல் இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பிரிண்டல்னு சொல்லுவாங்கண்ணா ஓகேங்களா மாதிரி வந்துரும் ஆமாங்க ஓகே இது வந்து டைரக்ட் ஜோகினுடைய லைனேஜ் ஓ ஜோகி ஜோகி லைனேஜ்னா ஓகேங்களா இந்த ஃபீமேல் வந்து 33 இன்ச் ஹைட் வரும்னா ஓ ஹைட் பாத்தீங்கன்னா 33 இன்ச் ஹைட் வருங்க நின்னா பாருங்க இட்டு போயிடும் ஆமாங்க இதுலயுமே குட்டி இருக்கு இல்லைங்களா ஆமாண்ணா குட்டி வந்து போன லிட்டர்மெண்ட் ஆச்சுன்னா உனி அடுத்தது லிட்டர்மெண்ட் வந்தா தான் ஓ இதோட லைனேஜ் இப்போ ஸ்டாக் இல்லை ஆமாங்க இது எப்பங்கண்ணா கிடைக்கும் ஆனால் இன்னொரு 2 மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு ஹீட் மேட்டிங் பண்ணி அப்புறம் ஒரு கொடுத்துருவோம் ஓ ஓகே பாருங்க இதுவுமே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கண்டிப்பாண்ணா இந்த டாக் பேர் வந்து வீராங்க சரிங்க இம்போர்ட் காலுனுடைய லைனேஜ் நம்ம கிட்ட 2 மேல் இருக்கு சரிங்க இது ஒரு மேல் நம்ம வீட்டில் இருக்கிறது அது ராக்கி ஒரு மேலுங்க அதுக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசம் லைனேஜ் தான் வித்தியாசங்க இது வந்து நல்ல ஹைட்டு ஹெட் சைஸ் நல்லா இருக்குங்க ஜாவெல்லாம் நல்லா தொங்கும் எப்பா மாதிரியே இந்த மாதிரி ஜாவெல்லாம் தொங்கு இல்லைங்க ஆமாங்க இதுக்கு குட்டி இருக்கு இல்லைங்களா இதனுடைய குட்டி வந்து ஒன்றும் இல்லைங்கண்ணா இப்போ கையில் இல்லை சரிங்கண்ணா இன்னொரு 2 மாசம் கழிச்சு கொடுக்கலாங்க இப்போ பேர் வந்துங்க மாயா மாயா மாயாங்க இம்போர்ட் லவ்லியினுடைய டைரக்ட் டாட்டர் ஓ ரொம்ப சுறுசுறுன்னு துருதுருவான நாய் கண்டிப்பாக ரொம்ப ஃபோர்ஸான நாயும் கூடங்க மற்ற நாய்களை எந்த ஒரு மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி கூடையே சேர்த்திக்க மாட்டாப்புல யாராக இருந்தாலும் கடிச்சு போடுவாப்பிலிங்க ஆனால் இந்த டாக் பேர் வந்து ரேம்போ பிரிண்டல் கலர் மேல் நம்மளோட இதுக்காக எடுத்து வச்சுருக்குதுங்க ரொம்ப பாஸ்துக்காக எங்கள் மொழியே ஆமாங்க ஓகே
நம்ம பர்சனல் யூஸ்க்காகங்க. ஆமாண்ணா, இது பர்சனல் யூஸ்க்காக அடுத்த இதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரி சரிங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாம் யூனிக்கான ப்ரீட் தாங்க வச்சிருக்காங்க. எல்லா பக்கமே இருந்து வாங்கிக்கலாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ப்ரிப்பர் சொல்லிருங்க. டாகோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா ஓடிட்டு இருக்கிற நம்பர்லேருந்து கூப்பிடுங்க. வாட்ஸ்அப்ல நான் வந்து எல்லா டீடைல்ஸுமே அனுப்பி வைப்பேன். சரிங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து குட்டி நேரில் வந்து கூட எடுத்துக்கலாம். இல்லை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் தனியாக இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு டீடைல் நேரடியாக உங்களுக்கு கொண்டு வந்து குட்டி கொடுத்துட்டு வருவாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு விடும்போது குட்டிக்கெல்லாம் எந்த ஆபத்து வரும் இல்லைங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிறவர் கூடயே வருவார், உங்க குட்டி கூடயே வருவார், கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ரெக்கார்டு வந்து ஒரு போட்டோவா வீடியோவா இந்த மாதிரி எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. சரிங்க. அந்த மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்டர் வச்சிருக்கோம். நாங்கள் வந்து ஏதோ ஒரு பார்சல்லையோ இந்த மாதிரிலாம் வச்சு அனுப்பிச்சுறதுல எதுவுமே கிடையாதுங்க. சேஃப்டியாக தான். ஆமாங்க, எதுவும் அதுவும் ஒரு உயிரினங்கள், அதை வந்து சேஃப்டியாக ஒரு ஆள் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் வருவாருங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ நான் நேரில் வரப்பில் இருந்தால் நம்ம அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆனால் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா லோகநாதன், திருப்பூர் மாவட்டம், சோம்னூர் பல்லவாளைங்கிற ஏரியாவில் இருக்கங்க. நீங்கள் கூகுள் மேப்பில் போய் லோகூஸ் புலிகுடா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாக லொக்கேஷன் காமிச்சிரும். ஆமாங்க. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லோகூஸ் புலிகுடாங்கிற இதில் போய் இன்ஸ்டாகிராமில் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க. ஸ்க்ரீனில் நம்பர் போயிட்டுருக்கு, கால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் மேப் லொக்கேஷன் மொதற்கொண்டு கொடுத்துருக்கேன். யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்திங்கன்னா லிங்க்கெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி மோர் இதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புறேன். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பை சொல்லுங்க. நன்றி.